ஒரு அப்ளிகேஷனில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் மாதம் 10,000 இருந்து 50,000 வரைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி பயன்பெறுங்க. ஏர்ன் கரோ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்லேருந்து போன மாதம் மட்டும் நான் சம்பாரிச்சிருக்கிறது 19,000 ரூபா. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன்லேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உள்ள வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையும் கிளிக் பண்ணி பயன்பெறுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். பிசினஸ்மேன் தமிழா, நாம் அனைவரும் தொழில் தொடங்கி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சேனலை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாழ்கொள்முடன் என வாழ்த்துகிறோம். எங்களையும் வாழ்கொள்முடன் என நீங்கள் பிரண்டை கீரை என்னடா பிஸ்னஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தரேன்னு சொல்லிட்டு பிரண்டைக்கீரை, சூரிக்கீரை, அடுத்து என்ன கீரை வருது, வல்லாரக்கீரை அப்படின்னு கொஞ்ச நாளாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஓடிக்கிட்டு இந்த பிக்சர் எடுத்து போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்க உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தலையாக இருக்கலாம். ஆனால் டவுனில் சிட்டியில் இருக்க மக்களுக்கு, இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்க நம்ம இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டுக்காரவங்களுக்கே இந்த இலை தலைகள், ஒரு ஆடு மாடு திங்கிற இந்த இலை தலை அபூர்வமான ஒன்று, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இன்னும் அலிபாபா, இன்னும் எவ்வளவோ ஆன்லைன் வெப்சைட் இருக்கு இல்லையா, அங்கே போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே யார் சேல்ஸ் பண்ணுறா, அமேசான் வெப்சைட்டுடைய ஓனராக உட்காந்து கீரை சாகுபடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாரு கிடையாது. உங்களை போல் என்ன போல் யாரோ ஒரு நம்ம ஊருக்காரன்தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, இயற்கையாக வந்து வயல்வெளிகளில் இருக்கிற கீரைகளை பறித்து அதை எந்த அளவுக்கு பாடம் பண்ணணுமோ, அதாவது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணுமோ, அந்த முறைகள் படி லேசாக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி அதை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க கூகுள் இந்த மாதிரி இதில் போயிட்டு அந்தந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. சாதாரணமாக இந்த கீரைகளை நீங்கள் கிராமத்துலேருந்து பறித்து கொண்டு வந்து கூட பக்கத்தில் இருக்க டவுனில் நீங்கள் வந்து ஒரு உழவர் சந்தையில், உழவர் சந்தை வாசலில், இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு போகலாங்க இல்லையா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிராமத்தில் வயல்வெளிகளில் இந்த மழைக்காலங்களில் இயற்கையாக நிறையா வளரக்கூடிய அந்த கீரை வகைகளை நீங்கள் ஆள் வச்சு, சம்பளத்துக்கு ஆள் வச்சு பறித்து அவங்களே வந்து மறுநாள் காலையில் வந்து அங்கங்கே டவுனில் கொண்டு இறக்கி விட்டீங்க, டவுனில் ஒரு நாலு இடத்துல கொண்டு ஒரு நாலு பேரை இறக்கி விட்டிங்கன்னா அவங்க உட்காந்து கீரை விற்கிறாங்கன்னு வைங்க, ஒரு கட்டு 30 ரூபா, 40 ரூபா, 20 ரூபான்னு அபூர்வமான கீரைகள். இல்லை உங்களுக்கு வயல்வெளியில் கிடைக்கல, உங்களுக்கு கொஞ்சம் இடமே இருக்குது, நிலமே இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து சில கீரை வகைகளை, விதைகள் வாங்கி பயிர் பண்ணி உற்பத்தி பண்ணி நீங்கள் பறித்து கொண்டுட்டு போய் விற்கலாம். ஒரு 2-3 பேர் பர்மனண்டாக நீங்கள் வேலையும் கொடுக்கலாம். அவங்கள வச்சு இன்றைக்கி பகலில் வந்து தண்ணி பாய்ச்சிறது, களை எடுக்கிறது, இல்லை சாயந்தரத்தில் கீரை பறிக்கிறது, இயற்கை உரங்கள் வைக்கிறது, இல்லை புது விதைகள் தெளிக்கிறது, இந்த வேலைக்கு பயன்படுத்திக்கலாம். மறுநாள் காலையில் அவங்கள கொண்டுட்டு போய் அந்த கீரைகள் அங்கங்கே அவங்கள இறக்கி விட்டு கீரையும் கொடுத்தீங்கன்னா அவங்க விற்பாங்க. நீங்கள் ஒரு 8, 9 மணி, 10 மணிக்கெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிடும். திருப்பி அவங்கள அழைச்சிட்டு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மதியானத்துக்கு மேலே நீங்கள் தோட்டத்தில் அவங்கள வேலைக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்படி வந்து தொழில் முதலாளியாக இருந்தும் பண்ணலாம், இல்லை நீங்களே கொஞ்சம் கீரையை உற்பத்தி பண்ணி இதில் நம்ம காட்டுற இந்த கீரைகள்லாம் அபூர்வமான கீரைகள், டவுனில் கிடைக்காத கீரைகள், நீங்களே இதை வந்துட்டு உற்பத்தி பண்ணி நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயோ, ஒரு சைக்கிள்லேயோ, ஒரு பைக்கிலேயோ கொண்டு போய் பக்கத்தில் இருக்க டவுனில், சிட்டியில், இல்லை கொஞ்சம் வீடு வீடாக கூட போய் விற்கலாம். என்னடா சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. இப்போ அடுத்து இந்த முருங்கைக்கீரை கூகுளில் போய் அமேசான்லலாம் வாங்கினா கிலோ 1000 ரூபா. அதுக்கான சாட்சி ப்ரூஃப் நம்ம இந்த வீடியோவோட அடுத்த 2-3 வினாடிகளில் வரப்போகுது. பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். சாதாரணமாக கூகுளில் போய்ட்டு முருங்கைக்கீரை ப்ரைஸ்னு அடித்தா அது என்ன காட்டுது பாருங்கள். 500 கிராம் 435 ரூபா ஸ்னாப்டீலில், அப்புறம் 100 கிராம் 225 ரூபா வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டில். ஸோ அப்புறம் அமேசானில் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 180 ரூபா பச்சைக்கீரை. ஸோ 100 கிராம் 100 ரூபா. ஸோ 500 கிராம் பார்த்தீங்கன்னா குத்து மதிப்பாக வந்து ஒரு கிலோ வந்து 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா போதுங்க. இது உங்களுக்கு சாம்பிள் தான், ஜஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையுடைய விலை என்ன போகுது அப்படின்னு உங்களுக்கு சாம்பிள் காட்ட தான் இது, சரியா? மற்ற கீரைகள் வந்து இது போல் நீங்கள் திங்க் பண்ணிக்க வேண்டியதுதான், எவ்வளோ விலை போகும் என்னென்னு.